திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி செயலாளராக மகுடம் சூட்டப்பட்டுள்ள நிலையில் மு க ஸ்டாலினின் பெண் வாரிசான மகள் செந்தாமரை பற்றி பலரும் அறியாத அதிர்ச்சி தகவல்களை விரிவாக பார்ப்போம். மு க ஸ்டாலின் மகள் செந்தாமரைக்கும் உறவினரான தொழிலதிபர் சபரீசனுக்கும் முழுக்க முழுக்க துர்கா ஸ்டாலின் ஏற்பாட்டில்தான் திருமணம் நடைபெற்றது. செந்தாமரை சபரீசன் தம்பதியினருக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். பள்ளி ஆரம்பிக்க வேண்டும் என்று இளம் வயது முதலே ஆர்வத்துடன் இருந்த செந்தாமரைக்கு தொழிலதிபரான சபரீசனும் ஊக்கம் கொடுக்கவே தாய் துர்கா ஸ்டாலின் பெயரில் துர்காவதிய அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டு அதில் செந்தாமரையும் உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிருத்திகா உதயநிதியும் இயக்குநர்களாக உள்ளனர். இந்த அறக்கட்டளை மூலம் சன்ஷைன் மாண்டிசரி நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. மு க ஸ்டாலின் தான் ஏற்கனவே குடியிருந்த வேலைச்சேரி வீட்டையே தனது மகளுக்கு பள்ளி நடத்துவதற்காக கொடுத்தார். அதுபோக மடிப்பாக்கத்தில் சன்ஷைன் சீனியர் செகண்டரி எனப்படும் மேல்நிலை சிபிஎஸ்இ பள்ளியை ஆரம்பித்தார் செந்தாமரை. அதற்கடுத்து மேத்தா நகரில் சன்ஷைன் அகாடமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியும் ஆரம்பிக்கப்பட்டது. திமுக ஆட்சி காலத்தில் அரசு நியமித்த ரகுராஜ் பாண்டியன் கமிட்டி தனியார் பள்ளிகளுக்கான கட்டணங்களை வரைமுறைப்படுத்திய போது செந்தாமரையின் பள்ளிக்கு மட்டும் 24,000 ரூபாய் வரை வருட கட்டணம் வசூலிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. இது குறித்து அப்போது பேசிய தனியார் மெட்ரிக் நர்சரி பள்ளிகள் சங்க செயலாளர் நந்தகுமார் மற்ற தனியார் பள்ளிகளுக்கு 4,050 மட்டுமே வருட கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று வரையறுத்த கமிட்டி சன்ஷைன் பள்ளிக்கு மட்டும் அதிக கட்டணம் வசூலிக்க அனுமதி கொடுத்தது எதனால் என்று கேள்வி எழுப்பினார். ஆனால் சன்ஷைன் பள்ளிகள் கரஸ்பாண்டாக இருந்து வரும் செந்தாமரையிடமிருந்து எந்த விளக்கமும் வரவில்லை. மு க ஸ்டாலின் மகள் செந்தாமரை குறித்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவே 2014 விரிவான அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் தமிழகத்தில் 6,000 மேற்பட்ட அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரையில் ஆங்கில வழி கல்வி முறையை அமல்படுத்த உள்ளதாக அரசு வெளியிட்ட செய்திக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. திமுக கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலினுடைய குழந்தைகள் தமிழ் வழியிலா கல்வி கற்றனர், அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் நடத்தும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியே கிடையாதே, துர்காவதி கல்வி அறக்கட்டளையில் இயங்கும் செந்தாமரை சபரீசன் இயக்குநராக இருக்கும் சன்ஷைன் பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி முறை மட்டுமின்றி ஹிந்தியும் கூட கற்பிக்கப்படுகிறது என்று ஜெயலலிதா அறிக்கை வெளியிட்டார். சன்ஷைன் பள்ளிகளில் தமிழில் பேசினால் 500 ரூபாய் அபராதம் என்று கடுமையான ரூல்ஸும் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.